மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. தலைமை நீதிபதி ஏ பி சாஹி, நீதிபதிகள் செந்தில்குமார், ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இம்மனு குறித்த விசாரணையை மேற்கொண்டது. அப்போது மாணவர்களின் குறைந்தபட்ச தகுதியை மத்திய அரசும் இந்திய மருத்துவக் குழுமமும் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இந்திய மருத்துவக் குழுமத்தின் வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள், மருத்துவ கவுன்சில் விதிகளில் மாநில இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடாது என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று தெரிவித்தனர். அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து விரைந்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அது தொடர்பாக குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இவ்வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் 27% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.